இன்ஃபினிக்ஸோட நோட் 40 சீரீஸில் இன்ஃபினிக்ஸ் நோட் 40 ப்ரோவோட ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதில் மேலே பார்த்தோம் அப்படின்னா டேக் சார்ஜ் அப்படிங்கிறதான் பெருசாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரிக்கு நிறைய விஷயங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான். பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸ் வந்து நமக்கு டேமேஜ் ஆகி தான் வந்தது, ஸோ பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும். இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். டொன்டிங் ஓப்பன் பண்ணோடனே எக்ஸ்1 சீட்டா அப்படிங்கிறதான் அப்படி பளிச்சுன்னு தெரியுது. அது காரணம் என்ன, அவங்க பவர் மேனேஜ்மெண்ட்காக ஒரு டெடிக்கேட்டட் சிப் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலையுமே ஆல் ரவுண்ட் ஃபாஸ்ட் சார்ஜ் 2.0 அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 20 வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜ் இருக்குது, 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் 100 வாட் கிடையாது, ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் இங்கே 3 விதமான பாக்ஸ் வந்து இருக்குது. 1 மேக் பேட், ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த பேட் இதில் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா. இதுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. டிசைன் நல்லா தான் இருக்குது. இதுக்கு கேபிளும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், பட் இதெல்லாம் உங்களுக்கு வராது. அடுத்து இன்னொரு பாக்ஸ் வந்து மேக் பவர். இது வந்து மேக் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிளில், இவங்க மேக் பவர் அப்படின்னு இன்ஃபினிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து ஒரு போர்ட்டபிள் சார்ஜர், அப்படியே மொபைல் பின்னாடி அப்படி ஒட்ட வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட மேக் சேஃப் மாதிரியே தான், ரொம்ப கம்பேக்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலோட பாக்ஸ் இன்னொன்றும் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஹைலைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது, அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்குது. இதை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருவோம். இப்போ மொபைலோட பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு சில விஷயங்களை இந்த டைம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் மேலேயே இன்ஃபினிக்ஸோட நோட் 40 ப்ரோ மொபைல் இருக்குது. இப்போ எல்லாருமே கொடுக்குற அந்த ப்ரீமியமான ஒரு லெதர் டிசைன் இதில் கொடுத்துருக்காங்க. டிசைனை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். அடுத்து பாக்ஸ்க்குள்ளே இவங்களோட பேக்கேஜிங் எப்போவுமே கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும். உள்ளே ஒரு Type-A to Type-C சார்ஜிங் கேபிள் இருக்குது, ஒரு 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இதுக்கு 45 வாட் தான், அவங்களோட ப்ரோ ப்ளஸ்க்கு தான் 100 வாட் சார்ஜிங் அடாப்டர். அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின், சில பேப்பர் ஒர்க்ஸ், நோட் 40 சீரீஸ்க்கான ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள கேஸ் கொடுத்துருக்காங்க, மொபைலோட டிசைன் மாதிரி அதே கலரில் அந்த கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, இதுவுமே அந்த லெதர் ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த கேஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மேக் பவரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி கேஸை மாட்டிட்டு இந்த மேக் பவரை எடுத்து இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மொபைல் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு போர்ட்டபிள் பவர் பேங்க். இந்த கேஸ் இல்லாமல் இந்த பவர் பேங்கை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது போக பொதுவாக இன்ஃபினிக்ஸ் மொபைல் அப்படின்னாலே கேஸும் டெம்பர் கிளாஸ் இதுதான் அதிகம் கிடைக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக பாக்ஸ்க்குள்ளே ப்ராப்பரான ஒரு டெம்பர் கிளாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதை எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறதுக்கான அந்த இன்ஸ்டால் கைட் அதுவுமே கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்பவே பர்ஃபெக்டாக இந்த டெம்பர் கிளாஸை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அவங்க ஒட்டியே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் ஆப்ஷனலாக கொடுத்துட்டாங்க. இதோட டிசைனுக்கு வந்தால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி எல்லாரும் கொடுக்குற அந்த லெதர் பேக் டிசைன் இவங்களும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இந்த ஃப்ரேமே லைட்டாக அந்த கோல்டன் டச் மாதிரி அந்த ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது போக ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த மொபைலோட வெயிட் 180 கிராம் தான். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அடக்கி வெயிட்டும் கம்மியாக கொண்டு வந்தது உண்மையாகவே இன்ஃபினிக்ஸ் வந்து மாஸ் பண்ணியிருக்காங்க. திக்னஸ்மே 8.1 mm தான் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரியரில் வேகன் லெதர் பேக் டிசைன் வந்து கொடுத்துட்டாங்க. முன்னாடி டிஸ்பிளேக்கு கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டாங்க. மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா IP53 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோ இருக்கு, IR பிளாஸ்டரும் கவர் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் ரிமோட்டாக யூஸ் பண்ணி மற்ற விஷயங்களை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த மொபைலில் இன்ஃபினிக்ஸ் ஹைலைட் பண்ணுற விஷயம் என்னன்னா பேட்டரி தாங்க. பேட்டரிக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல பேட்டரி அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 45 வாட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ரோ ப்ளஸ்க்கு மட்டும் தான் 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ப்ரோ மொபைலுக்கு கிடையாது. ஆனால் இந்த மொபைலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்டர் 20K செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்ஃபினிக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சார்ஜிங் பேட் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும், ஏன்னா நமக்கு ஸ்பெஷல் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சேல்லே வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சில யூசருக்கு மட்டும் அந்த மேக் பவர் இதெல்லாமே சேர்த்து கொடுத்தாங்க, பட் எல்லாருக்குமே கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒயர்லெஸில் அப் டு 20 வாட் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் லோ டெம்பரேச்சர் சார்ஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த மொபைலில் அந்த விஷயம் இருக்குது. நீங்கள் அப் டு -20°C கூட இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதுக்கான டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம இருக்கிற இடங்களில் அந்த அளவுக்குலாம் டெம்பரேச்சர் போகாது, ஏற்கனவே வெயில் வந்து மண்டையை பிளக்குது. பட் நீங்கள் எங்கேயாவது இந்த மொபைல் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற இடங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரும்பாலும் பேட்டரி வந்து அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. பட் இந்த மொபைலில் பர்ஃபெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு இன்ஃபினிக்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது போக ஏஐ சார்ஜிங் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சார்ஜிங் ஹேபிட்க்கு தகுந்த மாதிரி அந்த சார்ஜிங் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அப் டு 80% அந்த சார்ஜிங்
வந்து கட் ஆயிடும். இதனால பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அது போக எப்பயுமே இன்ஃபினிக்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பைபாஸ் சார்ஜிங் டெக்னாலஜியும் இந்த மொபைலில் இருக்குது. டிஸ்பிளே இங்கே 6.78 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 10-bit கர்வ்ட் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது போக 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டிஸ்பிளேட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த கலர்ஸ், டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கு. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. இன்டோரில் பார்த்தாலும் சரி இல்லை அவுட்டோரில் பார்த்தாலும் சரி நல்லாவே இருக்கு. அதுக்கு பீக் பிரைட்னஸாக இங்கே 1300 நிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது போக இதுக்கு வைட் அண்ட் எல்லோன் சப்போர்ட் இருக்கு. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இங்கே டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஆனாலுமே இங்கே JBL ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஹைலைட். மற்றபடி இந்த டிஸ்பிளேல ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டைனமிக் ஐலாண்ட் அதே மாதிரியான ஒரு ஃபீச்சரை இவங்களும் கொடுத்துருக்காங்க. இவங்க மேஜிக் பார் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணாங்க. இதில் ஒரு சில விஷயங்களை நம்மளால் பார்த்துக்க முடியும். இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னா இந்த நத்திங் ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாருமே பேக்கில் லைட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுமே ஹாலோ லைட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லைட் மூலமாக இன்கமிங் கால், நோட்டிஃபிகேஷன், அப்புறம் மொபைல் சார்ஜ் ஆகிறது, மியூசிக், கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த லைட்டில் நம்ம பார்த்துக்க முடியும். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி இது ஆம்லெட் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சாராக இங்கே 108 MP கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 sensors 2 MP 2 MP அப்படின்னு இருக்குது. இங்கே அல்ட்ராவைடாங்கல் சென்சார் கிடையாது. செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. கேமராட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோட்டோஸில் அந்த கலர்ஸ் வந்து நல்லாவே எடுத்து தருது. ஆனால் அந்த ஸ்கின் டோன்லாம் ரொம்ப ஓவர் சாச்சுரேட்டடாக இருக்குது. அதை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரெட்டிஷாக அதிகமாகவே அந்த கலர்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்துருது. மற்றபடி நார்மலான ஃபோட்டோஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்னஸோ டீட்டெயிலோ அந்தளவுக்கு பெட்டராக இல்லை. பெரும்பாலும் போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எஜ் டிடெக்ஷன் எல்லாமே சுமாராக தான் இருக்குது. அதுலேயுமே சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் பேக்ரவுண்டே பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணிடுது. அதனால் ஃபோட்டோஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஒரு சில டைம் மட்டும் தான் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகுது. இது கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்டோரில் ஓரளவு டீசெண்டான லைட்டிங்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து ரொம்பவே ஆட் ஆகிடுது. அப்படிங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தால் 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராவோட செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே நல்லாயிருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா நேச்சுரலாக எடுத்து தருது. அவுட்டோரில் லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போது ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு உண்மையாகவே நல்லா இருக்குது. அதுவுமே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயில் இதெல்லாம் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ஓவர் ஷார்ப்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. போர்ட்ரேட் ஷாட்டுமே இதோட அவுட்புட் பெட்டராகவே இருக்குது. இன்டோரில் டீசெண்டான லைட்டிங்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா ஓரளவு ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் கேமராவுக்கு இங்கே OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவுமே 1080 30fps கொஞ்சம் ஸ்டேபிளாக நம்மளால் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கு. மற்றபடி ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலுமே மேக்ஸிமமாக 2K 30fps நம்மளால் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓரளவு கேமராட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தா இந்த டைம் இன்ஃபினிக்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 XOS 14 மேலே கொடுத்துருக்காங்க. அது போக 2 OS அப்டேட் கொடுப்போம், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இன்ஃபினிக்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து பெருசாக கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மொபைலுக்கு கன்ஃபார்ம் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். மற்றபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அதுலேயுமே நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த ப்ளூடூத் அதை ரொம்பவே குறைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ளூடூத் தான் இருக்குது. அதையுமே தேவையில்லாத ப்ளூடூத் எல்லாத்தையுமே நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் தேவையில்லை அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த XOS 14 நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இங்கே சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே இங்கே 2 SIM போடுக்க முடியும். 2 SIM ஃபைவ் ஜி சப்போர்ட் பண்ணும். அப் டு 14 5G பேண்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் கவர் பண்ணாத NFC-யும் இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே மீடியடெக் டைமண்ட் சிட்டி 7020 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 6 NM ப்ராசர், 2.2 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடியது. அது போக இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே லோ கிராபிக்ஸ்ல நல்லா ஸ்மூத்தாவே ப்ளே பண்ணிக்க முடியும். நம்ம BGM ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்போ லேகோ இல்லாம நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. பட் அதே இது மிட் கிராபிக்ஸ்ல போறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃப்ரேம் டிராப், லேக் இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. இது ஒரு கேமிங் மொபைல் கிடையாது. அவங்க பேட்டரிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 470,000 வருது. இது போக LPDDR 4X டைப் ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் ராம் தேவை அப்படினாலுமே அதுக்கு மெம் ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா மொபைல்ல 8GB ராம் இருக்கு. இது போக விர்ச்சுவல் ராமே 8GB வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டலா 16GB ராம். விர்ச்சுவல் ராமால பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து டிஃபரன்ஸ் காட்ட முடியாது அப்படின்னாலுமே மற்றபடி மல்டி டாஸ்கிங்ல டே டு டே யூசேஜுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து போதுமானதா இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம ஷார்ட் டைம் செக் பண்ணோம். நம்ம செக் பண்ண வரைக்குமே கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ணா இந்த இடத்துல அந்த வார்ம் வந்து லைட்டா தெரியுது. இருந்தாலுமே இந்த ஹீட் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்காக இவங்க 3rd generation ரேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறதா பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB ராம், 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 22,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக SPI HDFC கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது 20,000 இந்த மொபைல வாங்கிக்க முடியும். இந்த செக்மெண்ட்க்கு ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க.
வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது போக மேக் பவர் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரிக்கு நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேமே இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையான கர்வ்டு ஆம்லெட் டிஸ்பிளே, அதுலேயுமே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமரான் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா, இந்த செக்மெண்ட்டில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், பேட்டரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை தாராளமாக செக் பண்ணி பாருங்கள்.